So 11th standard business method சொல்றோம். Exercise 5.1 differential factor. Second term let f be your function குடுத்துருக்கு. Find k is the efficient R function. R function அப்படினா நமக்கு என்ன condition தெரியும்? F of x equal to minus of f of x. R function. It implies f of minus x equal to minus of f of x. அப்ப இதுல நம்ம வந்து மைனஸ் x னு போடலாம். மைனஸ் x னு போட்டா என்ன வரும்? மைனஸ் x ஹோல் டூ இதுல எங்கெல்லாம் x வருதோ அங்கே தான் இப்போ மைனஸ் x. ஸோ டூ பிராக்கெட் மைனஸ் x இது இது எழுதிட்டோம் இது எழுதிட்டோம். ஸோ திஸ் ஈக்குவல் டு f of அங்கே f of x என்னது? x க்யூ மைனஸ் kx ஸ்கொயர் பிளஸ் 2x வேற x பிளஸ் r. என்ன x plus f of 1 by x equal to 0. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும். 0 அப்படின்னு ஆன்சர் வந்து பண்ணுவோம். அப்போ f of x என்ன? x cube minus kx square plus 2x. f of 1 by x இது வந்து நம்ம எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் f of 1 by x வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ கன்சிடர் f of 1 by x. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 1 by x k bracket 1 by x whole square 2 bracket 1 by x. So this is 1 by x cube minus k x square then plus 2 by x. அப்போ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு என்ன பண்ணிப்போம்? k by x square plus 2 by x. இது கூட f of x நே ஆட் பண்ணலாம். ஸோ f of x பிளஸ் f of 1 பை x ஈக்குவல் டு f of x என்ன? இது f. ஸோ x க்யூப் மைனஸ் kx ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 பை x என்னது? இந்த இது இருக்குல்ல, இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே சாரி நான் கொஸ்டினே மாற்றிட்டேன். கொஸ்டின் வந்து அங்கே என்ன கொடுத்துருக்கேன் நான் அதை கவனிக்கல. நான் இங்கே 10 கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இங்கே கொஸ்டின் இங்கே என்ன இருக்கு? எப்போ பேஸ்ட் இருக்குங்க. ஸோ எப்போ பேஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 பை எக்ஸ் க்யூப். ஸோ எப்போ 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு வேறவர் எக்ஸ் டம் வேர் யூ ஆர் ரைட்டிங் 1 பை எக்ஸ் ஹோல் க்யூப் மைனஸ் 1 பை எக்ஸ் ஹோல் க்யூப். எங்கே எக்ஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம என்னன்னு போடுறோம்? 1 பை எக்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ 1 பை எக்ஸ் க்யூப் மைனஸ் இங்கே 1 பை எக்ஸ் க்யூப். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் க்யூப். இந்த எக்ஸ் க்யூப் எங்கே போயிடும்? மேலே போயிடும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் க்யூப் 5 1 வந்து நோ மீட்டர் ரைட். ஸோ நவ் யூ ஆட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 பை எக்ஸ் க்யூப் பிளஸ் f of 1 by x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by x cube minus x cube. So minus இது cancel ஆகி இது இது cancel ஆகி this is equal to 0 and this is equal to r. So SSS லாகிட்டு RSSல முடிச்சோம். அந்த கவனிச்சுட்டு நெக்ஸ்ட் வச்சு ஸோ தட் ஃபோர்த் ஒன் f of x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1
நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்டிவே அப்படியே எடுத்து நம்ம அந்த எக்ஸ் இருக்கு இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா. நீங்க எக்ஸ் வந்தா இந்த இடத்துல எக்ஸ். அப்ப இது கம்ப்ளீட்டா எக்ஸ் மாதிரி நினைச்சுக்க. அப்ப இந்த இடத்துல நம்ம எக்ஸ் பிளஸ் ஒன் எழுதுற மாதிரி நினைச்சுக்க. அப்ப இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணும், கம்ப்ளீட்டா எழுதணும் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இங்க எக்ஸ் இருந்தா அந்த டேர்ம் வந்து பிளஸ் ஒன். அப்ப இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வேணா இன்னொரு டேபிள் வேணா எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதி பிளஸ் ஒன் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதி மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன்று கொஞ்சம் தள்ளி எழுதும். ஸோ பார்த்துட்டு எல்சிஎம் போட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இதை மேலே பண்ணுவோம். தென் எக்ஸ் மைனஸ் ஒன் இதோட எல்சிஎம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன். தென் இந்த ஹோல் பை இதோட எல்சிஎம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரியாது, அதனால் இந்த இடத்துல நான் டேரங்கிறேன். இந்த தான் போஸ்ட் ஆஃப் ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இதோட எல்சிஎம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் தென் த ஹோல் பை இதனோட எல்சிஎம் எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிட்டு இது அப்படியே கிராஸாக கொண்டு போகிறப்போ மைனஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்துடும் இல்லையா. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ரெசிப்ரோ உங்களுக்கு பண்ணி தான் கேன்சல் பண்ணணும். நான் அப்படியே பண்ணிட்டேன். ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் தென் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த மைனஸ் உள்ளே பண்ணுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இந்த என்ன வரும், டூ எக்ஸ் இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். தென் பை இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே டூ. ஸோ இது ஈக்குவல் டு டூ அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு. நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். We are going to prove, sorry, we have proved it is yes or no. Then after that, coming to the last question, fifth question, f of x equal to x minus 1, here 3x plus 1. Nama ka enna kandupidikkanum, f of 1 by x kandupidikkanum. So wherever x comes, we are writing 1 by x. Yeah. So x unga irukku 1 by x, x unga we are writing 1 by x. So, 1 by x minus 1. இந்த x பதில் 1 by x. அதே மாதிரி இந்த x பதில் என்ன, 1 by x plus 1. So, this is equal to, we take LCM. So, 1 minus x by x by, இந்த x பதில் என்ன வரும்? Yes, this is 3 by x plus 1. So, if we take LCM, இந்த x பதில் x. So, 3 plus x. அதே மாதிரி இது ரெசிப்ரோக்கலாக எழுதிங்கன்னா ஃபார்ட்டி 1 மைனஸ் எக்ஸ் பை எஸ் இன்ட்டு எக்ஸ் பை 3 பிளஸ் எஸ். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 1 மைனஸ் எஸ் இங்கே 3 பிளஸ் எஸ். ஸோ ஒரு ஆன்சர் ஓவர். அது என்ன கண்டுபிடிக்கணும், 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் 1 பை எஃப் ஆஃப் எஸ். ஸோ 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எஸ் பிளஸ் ஒன் பை எஸ் மைனஸ் ஒன் எஸ் பிளஸ் சாரி இந்த கொஸ்டின் எஸ் மைனஸ் ஒன் பை 3x பிளஸ் ஒன். இது போர்த் கொஸ்டின். வி ஆர் சீயிங் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ எஸ் மைனஸ் ஒன் பை 3x பிளஸ் ஒன். அப்போ இது அப்படியே எங்கே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லையா. ஸோ 3x பிளஸ் ஒன் பை எஸ் மைனஸ் ஒன். ஸோ இது இஸ் 1 by f of x. ரொம்ப ஈஸி. So many times I am telling you, this is my friends, எல்லாமே வெரி ஈஸி ஃபார் யூ. தேங்க்யூ.